உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கண்ணீர் யாவையும் துடைப்பார், அலறுதல் இருக்காது, துக்கம் இருக்காது, வருத்தங்கள் இருக்காது. தேவன் எல்லாவற்றையும் துடைச்சிடுவாரு. தரையில ஏதாவது அழுக்கப்படுச்சுன்னா உடனே துடைக்கப்படுதுங்க. ஏதோ ஒண்ணு தரையில ஊத்திக்கிங்க, உடனே துடைக்கப்படுது. அதே மாதிரிதான் தேவன் உங்க வியாதியை துடைக்கிறார். உங்க பாதையில வியாதி நிக்குதா, பிரச்சனை நிக்குதா? பிரச்சனை நிக்கிறதுனால அழுகுறீங்களா, வியாதி நிக்கிறதுனால அழுகுறீங்களா? தொடச்சி எடுக்கப்படுது. குடுகுடன் தொடச்சி எடுத்துடுறாரு. அழ மாட்டீங்க, கண்ணீரையும் துடைக்கிறாரு, உங்க பாதையில இருக்கிற வியாதியையும் பிரச்சனையும் துடைக்கிறாரு. இன்னைக்கு தேவன் அழுகுற பிள்ளைங்க பக்கத்துல நிக்கிறாரு. எதுக்கு வந்திருக்காருன்னா, கண்ணீரை துடைக்க வந்திருக்காரு. உங்க பாதையில நிக்கிற பிரச்சனை, அது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், உங்களை அழ வைக்கிறத அது தொடச்சிடுறாரு. ஒண்ணுமே இருக்காது. நீங்க தேடி பார்த்தா கூட அது இருக்காது. அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும். சரிங்களாங்க, அந்த வியாதி துடைக்கப்படுது. ஓகேங்களா, எதுக்காக அழுவீங்க? தேவன் உங்க கூட நிக்கிறாருங்க. ஏன் அழுவீங்க? அலறுறீங்களா, வருத்தப்படுறீங்களா, துக்கப்படுறீங்களா? தேவன் உங்க பக்கத்துல அழுகிற பிள்ளைங்க பக்கத்துலதான் தேவன் இன்னைக்கு நிற்கிறாரு. நான் துடைக்க போறேன், என் பிள்ளைங்களுடைய கண்ணீரை துடைக்கிறேன். இதன் மேல என் புள்ள அழக்கூடாது. அவரு அவருடைய பிள்ளைங்க நீங்க, அவருடைய கண்ணின் மனிதர். எப்படிங்க எப்படிங்க உங்க அழவைப்பாரு? அந்த பிரச்சனை துடைக்கப்படுது, ஒண்ணுமே இல்லாம போகுது. ஓகேங்களாங்க, இன்னைக்குள்ள நீங்க வந்து இந்த நாள்ல அவர் உங்களுக்கு கண்ணீர் இல்லாமதான் நீங்க உள்ள போவீங்க. மகிழ்ச்சியா உள்ள போவீங்க, சந்தோஷமா உள்ள போவீங்க. அண்ணா அழுதுகிட்டே இருந்தா தேவன் சொல்லிட்டா, தேவன் நான் உடனே நினைச்சிட்டாரு, இவ அண்ணா தேவாலயத்தை விட்டு வெளியில போகும்போது அழாம தான் போகணும். இனிமா அண்ணால் அழக்கூடாது. என்னது இது அழுதுகிட்டே இருக்கா? என் பிள்ளை அழக்கூடாது, என் பிள்ளை சிரிக்கணும், சந்தோஷமா சாப்பிடணும். உடனே அவ வந்து தேவாலயத்தை விட்டு அழு வெளியில போகும்போது என்ன ஆகுதுன்னா, நல்லா சாப்பிட்றா, சந்தோஷமா இருக்கா. அவன் ஆண்டவர் அதை மாதிரி உங்களை மாற்றுகிறார். சரிங்களா, உங்க மனசுல சந்தோஷத்தை அடைத்து வைக்கிறார். உங்க மனசுல சந்தோஷம் தீர்த்து அடைக்கப்படுகிறது. அண்ணாருக்கே புரிஞ்சுக்காது அந்த வித சந்தோஷத்தை உள்ள வச்சுட்டாரு. சரிங்களா, கண்ணீர் துடைக்கப்படுது. ஓகேங்களா, ஒரு அப்பா வந்து இது முடியாது, இந்த வியாதி என் பிள்ளை என் பையனை தீல போய் தள்ளி விடுது, தண்ணீர்ல தள்ளி விடுது. அந்த பேய் பிசாசு தான் அந்த பையனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த பையன் பிசாசு குடிக்கும் போதெல்லாம் அந்த பையனை கீழே கொண்டு தள்ளிச்சு, தண்ணீர்ல கொண்டு தள்ளிச்சு. அவங்க அப்பாவுக்கு எப்படி இருந்திருப்போங்க, எப்படி பாதுகாத்துருப்பார்? நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம், கஷ்டப்பட்டு வளர்க்குறோம், ஆனால் அந்த பேயி அந்த அவங்க பையனை சாவடிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தது. அவங்க அப்பா அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. காப்பாத்துறாரு, மனிதன் கிடையாது, இது பிசாசு. அந்த பிசாசோட அவரால் போராட முடியும். அல்லூராரு முழங்கால் படிட்டு, ஐயோ எனக்கு இறங்கும், அது ஒரு மனிதன் கிடையாது, அது ஒரு பிசாசு. அது என் பிள்ளைய பிளான் பண்ணுது, எப்படியாவது எங்கேயாவது தள்ளி விட்டு சாவடிக்கணும், இயேசு காப்பாத்துங்களே அப்படின்னு அழுகுற. இயேசு அந்த பிசாச அதிர்றாரு, அந்த பிசாசு ஓடி போயிடும். அந்த பையன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தால் அவன் அவங்க அப்பாவும் அவங்க பையனும் நிரப்பப்படுறாங்க. ஓகேங்களாங்க, உங்க பாதையில் நிற்கும் இந்த வியாதிகள் பிரச்சனைகள் துடைக்கப்படுது. உங்க கண்ணீரும் துடைக்கிறார். அழுறங்க அழுற பிள்ளைங்க பக்கத்துல தேவன் இன்னைக்கு நிற்கிறார், சந்தோஷத்தால் நிரப்புகிறார். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர்தான் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல நிற்கிறாங்கப்பா. வா, உங்க பிள்ளைங்களை அழ வைக்காதீங்கப்பா, அழ விடாதீங்க. உங்க பிள்ளைங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக உங்க பிள்ளைங்க பாதையில ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி நிக்குது, ஒரு ஏதோ ஒரு சமாதான குறைவு நிக்குது, அதை கம்ப்ளீட்டா தொடக்கிறீங்க, தொடச்சி அழுத்துறீங்க, சுத்தமாக்கிடுறீங்க அந்த பாதையில. உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில உங்க மனசு ஃபுல்லாவே சந்தோஷத்தால் நிரப்பி வைக்கிறீங்க, அடைச்சு வச்சிருக்கீங்க சந்தோஷத்தை கொண்டு. இதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசு இசு என்ற பெயரில் நீ கொடுத்து ஓடிப்போம். உங்க பிள்ளைங்களை ரத்த போட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. சுத்தாவியால் இருப்பீங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும் வச்சுக்கிறாங்க. சாமி இயேசுவின் தலைமையால் எல்லா வியாதிகளும் சரியாக கேன்சர் போன்ற வியாதி
சரியாகுவதாக. சாமியும் மக்கள் நன்று. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ஜீவபுஸ்தகத்தில் எங்கள் பேரை கிக்கி போட்டுடாதீங்கப்பா. இரக்கம் காட்டுங்க, கிருபியாயிருங்க, நரகத்தில் போட்டுடாதீங்க. ஒரு நொடி இயேசுவை தேடத்தில் நீங்கள் காத்துட்ருக்கோம். நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க பசுத்தவான்கள். சுத்தமாக பசுத்தவான்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட நாங்கள் வரணும். பசுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு நொடி பாவம் பண்ணால் கூட நீங்கள் உள்ளக்கு விட மாட்டீங்க. உங்களுடைய புதிய பூமிக்கு தயவு செய்து உங்களை காப்பாற்றணும். அங்கே கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாது. நாளைக்கு பாருங்க.